அயலவர்களுக்கு முதலிடம் எனும் கொள்கையின் அடிப்படையில் இலங்கை இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பிணைப்பினை வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். மேம்படுத்தப்பட்ட பௌதீக மற்றும் டிஜிட்டல் தொடர்புகளுக்காக ஒன்றிணைந்த வரைபடம் ஒன்றினை உருவாக்கும் நோக்கிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார அபிவிருத்தியை இலக்காக கொண்டு முக்கியமாக இலங்கை பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கும் பாத் ஃபைண்டர் மன்றம் இந்த வட்டமேசை கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்புகளை ஏற்படுத்துவதில் பாத் ஃபைண்டர் மன்றம் நீண்டகாலமாக செயற்பட்டு வருகின்றது. இன்றைய கலந்துரையாடலில் இரண்டு முக்கிய விடயங்கள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. முதலாவது டிஜிட்டல் இணைப்பு, இரண்டாவது பௌதீக இணைப்பு, வீதி இணைப்பு, ரயில் பாதை இணைப்பு, மின் இணைப்பு பரிமாற்ற கட்டமைப்பு, கல்லுற்பத்தி எண்ணெய் குழாய் இணைப்பு, திருகோணமலை எண்ணெய் குதங்களை மீள புனரமைத்தல் போன்ற திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் காணப்படுகின்றமையினால் பௌதீக இணைப்பு மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. வீதி இணைப்பு தொடர்பில் முழுமையாக கலந்துரையாடப்பட்டு அது தொடர்பில் இலங்கையில் உள்ள மக்களுக்கு ஒரு பரந்த அறிவை பெற்றுக்கொள்ள செய்வது மாத்திரமன்றி இந்த திட்டத்தினூடாக நடைபெற உள்ள விடயங்கள் தொடர்பிலும் தெரியப்படுத்தப்பட உள்ளது. Is expected to happen under this particular program.